அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இப்போ நாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே நீங்கள் கீழே ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே மெட்ரோ ஸ்டேஷன், சரிங்களா, மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். நீங்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் போய் ஒரு மெட்ரோ கார்டு இருக்கும், இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு வந்து பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அந்த கார்டு வந்து நீங்கள் அதை வாங்கணும், அது வந்து 25 திரம். 25 திரம் அப்படின்னா நம்ம ஊர் ரேட்டுக்கு ஒரு 600 ரூபா 650 ரூபா பக்கம், சரிங்களா. அதை நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா அந்த கார்டு ஒரு 19 திரம், அதாவது அதில் வந்து 19 திரம் வந்து அமௌண்ட் இருக்கும். நீங்கள் வந்து பஸ்ஸில் ட்ரெயினில் எதில் போனாலும் அந்த கார்டு தான் பயன்படுத்தணும். நீங்கள் வெளியில் டாக்ஸி மட்டும் தான் வந்து நீங்கள் கேஷ் பயன்படுத்தலாம், சரிங்களா. அதர்வைஸ் வந்து மெட்ரோ ப்ளஸ் பஸ் எது பயன்படுத்தினாலும் கார்டு தான் மேக்ஸிமம். ஒரு சில பஸ் ஸ்டாப், இப்போ அன்றைக்கி சென்ட்ரல் பாயிண்ட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, அதில் வந்து கேஷ் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன், சரிங்களா. பட் மேக்ஸிமம் வந்து கார்டு தான். ஸோ அந்த கார்டு வாங்கிட்டு தான் நீங்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து யூனியன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் இருக்குது, ஒரு எனக்கு தெரிஞ்சது 18th ஸ்டாப். ஏர்போர்ட்டில் ஏறினீங்க, மெட்ரோவில் ஏறுறீங்க அப்படின்னா அங்கேருந்து 18th ஸ்டாப் தான் வந்து யூனியன். அங்கே யூனியனில் இறங்கிட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா அங்கே பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே வந்து உங்களுடைய நீங்கள் போகிற ஏரியாவுக்கு பஸ் அவைலபிள் இருக்கும், சரிங்களா. அங்கே வந்து மேக்ஸிமம் பஸ் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் அங்கேயும் வந்து மேக்ஸிமம் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில டைமில் கேஷ் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க, பட் ஆனால் கார்டு கேஷ் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அங்கேருந்து நம்ம அந்த கார்டு அங்கேயும் வந்து கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். கார்டுடைய வேலிடிட்டி வந்து எவ்ரி வீக் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் 19 திரம் இருந்துச்சா, நீங்கள் அந்த ட்ரெயினில் மெட்ரோ ட்ரெயின்லேருந்து பயன்படுத்திட்டு யூனியனில் இறங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா ஒரு 3 திரம் குறையும். ஸோ பேலன்ஸ் 16 இருக்கும். நீங்கள் அந்த 7 நாளில் அந்த 16 திரம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணலனாலும் வேஸ்ட் ஆகாது, அதுலேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழித்து மறுபடியும் அந்த கார்டு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த கார்டு வந்து ஆக்டிவிட்டி பண்ணணும். ஆக்டிவிட்டி மறுபடியும் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அதில் ஒரு 5 அஞ்சோ 10 திரமோ போட்டு மறுபடியும் அதை ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த கார்டு மறுபடியும் பயன்படுத்த முடியும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ அங்கேருந்து யூனியன்லேருந்து நீங்கள் எந்த பஸ்ஸு எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் டாக்ஸியில் போனீங்க அப்படின்னா புக் பண்ணி போகிறது பெட்டராக இருக்கும், உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் அதை இங்கே 2-3 ஆப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அதை நான் கம்மிங் வீடியோவில் நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஆப் மூலிமா நீங்கள் புக் பண்ணி டாக்ஸி போகலாம். அது வந்து ரொம்ப சார்ஜஸ் ஆகாது, பட்டு அர்ஜெண்ட்டுக்கு வந்து டாக்ஸி இருக்குது. நீங்கள் எமர்ஜென்சி டாக்ஸி ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இங்கே இறங்குனீங்கன்னாவே ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னாவே டாக்ஸி வந்து பெர் செகண்டுக்கு ஒரு டாக்ஸி இருக்குது, 24 ஹவர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் வேணாலும் நீங்கள் அர்ஜெண்ட்டுக்கு போய்க்கலாம். இல்லை நம்ம அவ்வளோ பணம் கொடுக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கார்டு எடுத்து நீங்கள் மெட்ரோ மூலமா யூனியன் வந்து யூனியன்லேருந்து நீங்கள் பஸ் ஏறிக்கலாம், சரிங்களா. பஸ்ஸு வந்து 24 ஹவர்ஸ் கிடையாது. ஸோ நைட் வந்து மேக்ஸிமம் 12 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் 5 ஓ கிளாக் மேலே தான் நினைக்கிறேன் பஸ்ஸு அவைலபிலிட்டி. ஸோ அதுங்கிருந்து நீங்கள் பஸ் ஏறிக்கலாம். இதுதான் வந்து ஒரு காமனாக இருக்குது. பட் நீங்கள் அங்கே யூனியன்லேருந்து நீங்கள் பஸ் ஏறி வந்துடலாம், பட் ரிட்டன் போகிறப்ப நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியா போகிறீங்க அப்படின்னா சில ஏரியாவில் வந்து பஸ் அவைலபிலிட்டி இல்லை. இப்போ நான் இருக்கிற ஏரியாவிலையும் வந்து பஸ் அவைலபிலிட்டி கிடையாது, நினச்சா பஸ் ரிட்டன் போக முடியாது. இப்போ நான் இங்கேருந்து நாங்கள் போகணும் அப்படின்னாவே மினிமம் 25 கிலோமீட்டர்ஸ் ஆகுது போய் தான் பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஏரியா நேம் ஏன் சொல்லலை அப்படிங்கிறத நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. நான் விரைவில் வந்து அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா. இப்போ நாங்கள் 25 கிலோமீட்டர்ஸ் போய் தான் நாங்கள் வந்து பஸ் ஏற முடியும். அது வரைக்கும் வந்து டாக்ஸி தான். இங்கே டாக்ஸி சாதாரணமாக 70 திரம் கேட்குறாங்க, 70-80 திரம்லாம் கேட்குறாங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து ஒரு 5 திரம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1300-1400 ரூபா ஆகுது 25 கிலோமீட்டர் நம்ம இந்தியன் ருப்பீஸில், இந்தியன் மணியில் 1300-1400 ரூபா ஒரு சாதாரண 25 கிலோமீட்டர். ஸோ அப்படின்னா கணக்கு போட்டுக்குங்க, சரிங்களா. நீங்கள் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வரணும். வரும்போது கையில் பணம் இருக்குன்னு ஃபுல்லாக செலவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா. நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது நீங்கள் அந்த ஏர்போர்ட்லேயே வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கிறது பெட்டர், சரிங்களா. அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இல்லை அப்படின்னா இங்கே வந்தீங்கனாலும் ஏர்போர்ட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மணி சேஞ்ச் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறீங்க, இங்கே பார்த்து தான் செலவு பண்ணணும். பணம் கேஷ் ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அளவாக இருக்குது, பணம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? இங்கெல்லாம் நீங்கள் எது தொட்டாலும் காசு ரொம்ப அதிகமாக, நிறைய சிட்டிக்குள்ளெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கரெக்டாக வாக்கிங் போகணும், இந்த கரெக்டாக நடக்கணும், இந்த லைனில் தான் நடக்கணும், இப்படி தான் போகணும் அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா அவுட்டரில் இருக்கு இல்லையா, இங்கே ஒன்லி இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இருக்குது அதிகமாக. ஸோ அதனால் அப்படி இருக்குது. பட் மற்றபடி இந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அங்கேருந்து இந்தியாவிலேருந்து கிளம்புறப்பே நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா கேட்டுக்கலாம், இப்படி தெரியாதவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் அப்படி வந்து நீங்கள் என்னால் முடியும், ஐ ஹவ் மோர் கான்ஃபிடென்ட், என்கிட்ட பணம் நிறைய இருக்குது அப்படின்னா தாராளமாக வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்தால் எப்படி வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஃபியூச்சரில் வீடியோ போடுறேன், சரிங்களா? பட் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, எந்த ஸ்டேட்டுக்கு போகிறீங்க ஜாபுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யுஏஇயில் 7 ஸ்டேட் இருக்குது, சரிங்களா? துபாய், அஜ்மன், சார்ஜா, அபுதாபி, உமால் குவைன், அப்புறம் பார்த்திங்கன்னா ராசல் கைமா, இந்த மாதிரி வந்து ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த ஸ்டேட்டு போக போகிறீங்க அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காமனாக இருக்கும், பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரிங்களா? எங்கள் லைசன்ஸ்லேருந்து எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே எந்த மாதிரி ஜாபுக்கு போக போகிறீங்க, எந்த மாதிரி இடத்துக்கு போக போகிறீங்க, இதெல்லாம் வந்து வெல் பிளான் பண்ணிக்கணும். நல்லா பிளான்டாக இருந்தீங்கன்னா தான், நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்தீங்கன்னா தான் இங்கே வந்து பெட்டராக இருக்கும். ஈஸியாக ஓரளவுக்கு நம்ம என்ன இதுக்கு என்ன பர்பஸ் எந்த மாதிரி ஜாப் வந்தோமோ அதை நம்ம டக்குன்னு வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இங்கே வந்துடக்கூடாது, சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுடைய பயோடேட்டா வந்து ரெசியூம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ரெசியூம் சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கனாலே தெரியும், நம்ம நெட்டு கூகுளில் எல்லாமே கிடைக்குது, ஏற்கனவே நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் யூஏஇ வரீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பிள் ரெசியூம் வந்து என்கிட்ட இருக்குன்னு இருக்குது. நான் வேணால் ஃபியூச்சரில் வேணால் நான் அந்த ரெசியூம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்லோடு பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயோடேட்டா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்கேயே நீங்களாம் ஜெராக்ஸஸ் ப்ரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் ரெசியூம் வந்து கலர் ப்ரிண்ட் எடுக்கிறது ரொம்ப பெட்டர். இங்கே கலர் ப்ரிண்ட் தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, வித் அலாங் வித் ஃபோட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட. ஸோ அந்த ரெசியூம் சாம்பிள் ரெசியூம்ஸ் வந்து நான் வேணால் அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் ஃபியூச்சரில் இருக்கிற கம்மிங் வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த ரெசியூம்ஸ், ரெசியூம், உங்கள் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கேயே ரெடி பண்ணிட்டீங்கன்னா இங்கே கொஞ்சம் உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும், சரிங்களா? இங்கே ஒரு ஜெராக்ஸு ஒரு தருகாம் அப்படின்னா நினச்சி பாருங்கள், 24 ரூபா ஒரு ஜெராக்ஸ் ஒரு பக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் இதுக்கும், ஸோ சரியா? ஸோ அதனால் இங்கே ரேட்ஸ் எல்லாம் அதிகம் கொஞ்சம் ஜெராக்ஸுக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த அங்கேயே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஸோ அங்கேயே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிளானோடு வந்துடுங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், சரிங்களா? லக்கேஜ் எங்கேயும் வந்து தனியாக வச்சிடாதீங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இதுக்கு மேலே போட முடியாது, ஏன்னா ரொம்ப லென்த்தாக போவோம். ஸோ நான் வேணால் இன்னொரு வீடியோ வேணால் நான் அப்லோட் பண்ணுறேன், என்னுடைய கண்டினியூவாக நான் வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம்.